இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்காவில் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருடமருதூர் மெயின் ரோட்லேருந்து மிக அருகாமையில் தாங்க இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. அது ஆப்போசிட்டில் இருக்கலைங்க, இந்த வீடு தாங்க. நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குங்க, வடக்கு பார்த்து இருக்குங்க. அடிமனை 42 அடி அகலம், 60 அடி நீளம், 2520 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் G+1 1600 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டி 20 இயர்ஸ் ஆகுதுங்க. வாங்க இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. பக்கத்து பக்கத்தில் நிறைய குடியிருப்பு இருக்கிற பகுதியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங் தனி கேட்டு, வாசலுக்கு தனியாக சின்ன ஒரு கேட் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா போர்ட்டிகோலுங்க, இங்கே 2-வீலர் ஒரு 2-3 டூ வீலர் கூட நிப்பாட்டிக்கலாங்க. இந்த பாருங்கள், அந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டுங்க. ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டனிங் மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அக்ரஹார வீட்டிலலாம் துளசி செடி அது மாதிரி வைப்பாங்களேங்க. ஸோ அது மாதிரி ஸ்பேஸ் வந்துட்டு இங்கே இருக்குங்க. வீட்டை சுற்றி செட்பேக் இருக்குங்க, ரெண்டு பக்கமும் செட்பேக் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு லாக் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோரும் அவுட்டர் சைடு மட்டும் காட்டுற பாருங்கங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி தாங்க இருக்கும். இந்த பாருங்கள், இதாங்க கார் பார்க்கிங் கேட்டு. ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குங்க. ரெண்டு தென்னை மரம் இருக்குங்க, நல்லா காய்ப்பில் தாங்க இருக்குது. வீட்டை சுற்றி பின்னாடி சில மரங்களும் இருக்குங்க, வாழை கொய்யா அது மாதிரி மரங்களும் இருக்குது. ஸோ இந்த வீடு கட்டி 20 இயர்ஸ் ஆகுதுங்க. போர் இங்கே போட்டிருக்காங்கங்க. வெளில வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமும் இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த நம்ம மனைக்கும் பின்னாடி ஒரு மனைங்க. அதுக்கப்புறம் திருவிடமருதூர் மெயின் ரோடுங்க, மயிலாடுதுறை மெயின் ரோடுங்க. சின்ன சின்ன மாமரங்களும் இருக்குங்க. இந்த பாருங்கள், பின்னாடி நல்லா 10 அடிக்கு மேலே செட்பேக் இருக்குங்க. மொத்தம் 3 தென்னை மரம் இருக்குங்க நம்ம மனையில். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாங்க. 2BHA ஹவுஸுங்க இது, 2 பெட்ரூம் உள்ள வீடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் பால்கனி மாதிரி இருக்குங்க. இது மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டுங்க, ஸ்டேர் கேஸுங்க. ஸோ டபுள் டோர் பண்ணியிருக்காங்கங்க. 2 EB சர்வீஸும் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்க்கு சிமெண்ட் பண்ணியிருக்காங்கங்க. பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் டைட்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கங்க. இதை பாருங்கள், அப்படியே உள்ளே வந்தோடனே ஹாலுங்க, டிவி கபோர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூமுங்க. ஸோ எல்லா ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரூம் தாங்க. கபோர்டு வசதி விண்டோ ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுங்க. இதை பாருங்கள், பூஜை ரூமும் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹாலுக்கு அடுத்து கிச்சனுங்க, நல்லா பெரிய சைஸ் கிச்சனுங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரூமுங்க. ஸோ இவங்க வந்து இதை ஷோ ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டோர் பண்ணி சேஃப்டி கேட்லாம் பண்ணியிருக்காங்கங்க. இதுக்கு மேலே சீட் போட்டிருக்காங்கங்க. பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் காங்கிரீட் தானே போட்டிருப்பாங்கங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வித்து டாய்லெட்டோட இருக்குங்க. இப்போ பாருங்கள், பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே வாடகைக்கு தாங்க விட்டுருக்காங்க. மொத்தம் 11,000 வாடகை வருதுங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அடிமனை வீடு எல்லாத்தையும் சேர்த்து 60 லட்சம் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் தாங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்களை காட்டும். உங்களோட ப்ராப்பர்ட்டியை அட்வர்டைஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணாலும் எங்களை அணுகுங்க. சிறந்த முறையில் விட்டு தருவாங்க. வாடகைக்கு வீடு கடை இருந்தால் தெரியப்படுத்துங்க, விளம்பரப்படுத்தி தருவோங்க.